ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் அப்துல் ஹக்கீம். நாம் இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, என்னோடய பஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது நாங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மைலேஜ் வந்து நம்ம அதிகப்படுத்தணும், நம்மளோட பஸ்ஸுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், என்னென்னால முடிஞ்ச ஒரு டிப்ஸு. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா தங்களுடைய பஸ்ஸு கார் எதுவும் வந்தாலும் மைலேஜ் ட்ராப் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்து இருக்கு டயர்ஸு. ஸோ அது எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்கிறத காமிச்சிருக்கேன். சின்ன சின்ன ஒர்க்கு, பட்டு இதை நாங்கள் எப்படி சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பண்ணுறதுக்காண்டி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நாங்கள் பஸ்ஸை தூக்கிட்டு கம்பெனிக்கு போக முடியாது. ஆக்சுவலாக இது BS4. BS3னா கூட வேலை பார்க்க ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. BS4 ஸோ இது கம்பெனிலேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும், வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது. பட் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து கம்பெனிக்கு ஃபோன் அடிச்சா அவங்களே ரெக்டிஃபை பண்ணி ஐடியா பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது பேசிக் நாலேஜ் தான், பார்த்துக்கிறீங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதை மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்கு 1 வாட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு மைலேஜ் ஸ்டாப் ஆகாமல் கிடைக்கும். எவ்வளோ யூஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கம்பல்சரி எல்லா பஸ்ஸுக்கும் 2 வீக்ஸ்க்கு 1 பஸ்ஸு லாரி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும், மைலேஜ் ஸ்டாப் ஆகாமல் கிடைக்கும். Thank you.
உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் தானேம்மா? போன வாரம் மட்டும் தான் வெளியில் கிஃப்ட் அடிச்சோம். அப்போ கிஃப்ட் அடிக்கும் போது நீங்கள் கேட்கவே இல்லையா? ஏற்பட்டு அடிக்க முடியும். போன வாரம் டயர் கட்டுறதுனால அங்கே மட்டும் அடிச்ச போன வாரம் என்னம்மா காத்து மாதிரி அதுக்காக அது அது கெடுத்துனால உங்கள்டால அடிச்சா நீங்கள் கேட்டதில்லையா? நீங்கள் கேட்கலையா? நம்ம ஏற்படுறீங்க காத்து முடிச்சிடலாம் இல்லையா? கேட்கல இல்லையா? இந்த இடத்துல நட சம்மந்தம் இல்லாமல் இதை போட்டுக்கணும்னு பார்க்காதுங்க. ஏன்னா இது எட்டி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு இருக்கேன், அதோட பிளாட்ஃபாரம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குண்டான ரீசன் பார்த்திங்கன்னா மெயின் ஃபவுண்டேஷன் வந்து போச்சு. கிட்டத்தட்ட 7 சேனல் 8 சேனல் வரும் இதுக்கு மினி பஸ்ங்கிறதுனால. அது பார்த்திங்கன்னா போனனால எனக்கு எல்லாமே போயிடுச்சு. இதை நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதோடய வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுவேன். உங்களோட விழிப்புணர்வுக்காண்டி நான் இதை போட்டிருக்கேன், பாருங்கள். இது வந்து நியூஸ் அதுலேயுமே டஸ்ட் அதிகமாக இந்த மாதிரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி கொடுக்கும் போது மைலேஜ் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா ஜூஸ் பேக்கிங் பண்ணிக்கணும். ஆயில் லெவல் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு குறைவாக இருக்குமா? இப்போ என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்போயே சரி பண்ணிக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பார்க்குறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கம்பெனிலேருந்து எங்களை கால் வருவாங்க மொபைல் சரி. அப்படியும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் கம்பெனிக்கு நாங்கள் போயிடுவோம். அது உண்மைதான் பண்ணி கொடுத்துருவ பத்து டூட்டி ஓட்டினா ஒரு டூட்டிலே டூட்டி எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஓகே.